அவிநாசி அப்பர் திருக்கோவில். அவிநாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் உண்டு. விநாசம் என்றால் அழியக்கூடியது, அவிநாசி என்றால் அழிவு இல்லாதது என்று பொருள். அழிவு இல்லாத திருக்கோவில்தான் இந்த அவிநாசி அப்பர் திருக்கோவில். இந்த கோவில் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. சுந்தரர் பாடல் பெற்ற சில தலங்களில் ஒன்று அருள்மிகு அவிநாசி அப்பர் திருக்கோவில். இத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேவார பதிகங்கள் பாடப்பட்ட காலத்தில் திருப்புக்கொளியூர் என்று வழங்கப்பட்ட இந்த சிவத்தலம் தற்போது அவிநாசி என்று அழைக்கப்படுகிறது. தல வரலாறு. சுந்தரர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது எதிரும் புதிருமாக இருந்த இரு வீடுகளில் ஒன்றில் மங்கள ஒளியும் மற்றொன்றில் அமங்கள ஒளியும் எழ அதன் காரணத்தை கேட்டார். 5 வயதுள்ள இரு அந்தன சிறுவர்கள் மடுவில் குளிக்க சென்றதாகவும் அவர்களில் ஒருவனை மடுவில் இருந்த முதலை விழுங்கிவிட்டதாகவும் கூறினர். மேலும் தப்பி பிழைத்த சிறுவன் வீட்டில் அவனுக்கு உபநயனம் நடக்கும் விழா ஒளி என்றும் இறந்த சிறுவனின் வீட்டில் சோகத்தால் அழும் ஒளி என்றும் கூறினர். இறந்த சிறுவனின் பெற்றோர் சுந்தரர் வந்திருப்பதை அறிந்து அவரின் உதவியை நாடினர். மடு இருக்குமிடம் கேட்டு அங்கு சென்று முதலையை அழைக்கும் எண்ணத்துடன் சுந்தரர் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் பதிகத்தை இறைவனுக்கு கட்டளையிடும் வகையில் பாடும்போது சிவபெருமான் அருளினால் நீரில்லா மடுவில் நீர் நிறைந்திட முதலை அங்கு வந்து சுந்தரரிடம் 5 வயது பாலகனாக உண்ட சிறுவனை 10 வயது பையனாகவே உயிருடன் உமிழ்ந்துவிட்டு சென்றது. இத்தகைய அற்புதம் நிகழ்ந்த சிவத்தலம்தான் அவிநாசி அப்பர் திருக்கோவில் ஆகும். திருத்தல குறிப்பு. தல இறைவன் அருள்மிகு அவிநாசி ஈஸ்வரர் மற்றும் அவிநாசி லிங்கேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். தல இறைவி கருணாம்பிகை அம்மன். தல விருட்சம் பத்திரி மரம். தல தீர்த்தம் காசி கிணறு நாக கன்னிகை தீர்த்தம். திருவிழாக்கள் சித்திரை தேர் திருவிழா. கோவில் அமைப்பு. இக்கோவில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கிழக்கு திசையில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. 100 அடி ராஜகோபுரம் கொங்கு சோழ மன்னனால் காலம் 1200 கட்டப்பட்டது. பின்பு மைசூர் மகாராஜாவால் புனரமைக்கப்பட்டது. கோவிலின் உள்ளே 2 பிரகாரங்கள் உள்ளன. ராஜகோபுர நுழைவு வாயிலில் 2 பக்கமும் நர்த்தன கணபதியின் சிற்பங்கள் உள்ளன. உள்ளே மண்டபத்தின் தூண்களில் வீரபத்திரர், ஊர்த்துவ தாண்டவர் மற்றும் காளியின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. மண்டபத்தில் இருந்து உள் பிரகாரத்தில் நுழைந்தால் மூலவர் அவிநாசி அப்பர் சந்நிதி இருக்கிறது. மூலவர் சுயம்பு மூர்த்தியாகவே எழுந்தருளியுள்ளார். மூலவர் கர்ப்பகரகத்தை சுற்றி உள்ள பிரகாரத்தின் வடமேற்கு கோஷத்தில் முருகன் சந்நிதியும் வடகிழக்கு கோஷத்தில் காரைக்கால் அம்மையார் சந்நிதியும் அமைந்துள்ளன. பலன்கள். தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போது சுவற்றில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். எல்லா தீமைகளும் நீங்கி நவகிரக தோஷங்களும் நீங்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண தடை நீங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர். ராகு காலத்தில் கருணாம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபடும் போது நாம் நினைத்த காரியம் கைகூடும். செல்லும் வழி. கோவையிலிருந்து திருப்பூர் செல்லும் வழியில் அவிநாசி என்னும் இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.